சில நாட்களுக்கு முன்பு திருப்பூர் பகுதியில் ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் அப்படின்னா, பள்ளிப்பாளையம், திருப்பூரில் பள்ளிப்பாளையம் என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் போதகர் பாபு என்று சொல்லவர் தன்னுடைய பட்டா நிலத்தில் திருச்சபை 18 ஆண்டுகளாக திருச்சபை நடத்தி வருவார். அங்கே இருக்கக்கூடிய சண்பரிவார் அமைப்புகள் மற்றும் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அதிமுக இருக்கிறார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக கட்சியினுடைய பஞ்சாயத்து பிரசிடெண்ட் லேடி, அவர் வீட்டுக்கார் பேர் வடிவேல் நினைக்கிறேன். இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து தீர்மானம் போடுறாங்க, இந்த கிராமத்தில் திருச்சபைகள் இருக்கக்கூடாது, இவர்களை வெளியேற்ற வேண்டும், இவர்கள் எல்லாம் உள்ளே இருக்கக்கூடாது என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த போதகரை கூப்பிட்டு, நீங்கள் இனி சபை நடத்தக்கூடாது, இந்த கிராமத்தில் இருக்கக்கூடாது என்று மிரட்டுறாங்க. அந்த கிராமத்தில் ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது, இது மறைக்கப்பட்ட சம்பவமாக இருக்கிறது. 18 ஆண்டுக்கு முன்பதாக ஒரு இதே இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் அங்கே வந்த கிறிஸ்தவ ஒரு பெண்ணை, அதுவும் நிறைமாத கர்ப்பிணியை அரை நிர்வாணப்படுத்தி அடித்து துரத்திருக்கிறார்கள், கிறிஸ்தவ இந்த கிராமத்தில் வரக்கூடாது என்று சொல்லி. தொடர்ந்து அதன் பிறகு இவன் இந்த பாபு என்று சொல்லக்கூடிய போதகரையும் அவருடைய துணைவியாரையும் 18 ஆண்டுகளாகவே பல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு வருகிறார்கள். நீங்கள் புகார் எதனா கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து நாங்கள் குத்திடுவோம், கொலை பண்ணிவிடுவோம், உங்களால் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்லி பலமுறை மிரட்டியிருக்கிறார்கள். அவர் சபை நடத்தும்போதோ அவர் வீட்டிலேயோ பல முறை போய் அவர்களை சண்டை போட்டுருக்கிறாங்க, மிரட்டிருக்கிறாங்க, கொலை மிரட்ட கொடுத்துருக்கிறாங்க. இதெல்லாம் சகித்தும் அவர்கள் அமைதியாக போய்விட்டார்கள். 18 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ இந்த ஒரு மாத காலமாக தொடர்ந்து அந்த போதகருக்கு அச்சுறுத்தலை கொடுக்கிறார்கள். இதனால் உடனே நம்ம என்ன சொல்கிறோம், அவங்க கிறிஸ்தவ முனையத்தை அணுகிறாங்க, நாம் உங்களுக்கு ஒரு புகார் ரெடி பண்ணி கொடுக்குறோம், அதை கொண்டு போய் இந்த ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே அந்த டைம் நேரத்தில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கும்பொழுது அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஹெட் கான்ஸ்டபுள், நீங்கள் ஜப வீட்டில் ஜபம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வீடு இல்லாத பட்டா நிலம், சொந்த நிலத்தில் ஜபம் நடந்தது வீடு கிடையாது, ஒரு ஸ்தாபனத்தில் இயங்கி வர ஒரு திருச்சபை. ஏன்னா ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்குது, நீங்கள் ஜபம் நடத்தக்கூடாது, நீங்கள் புகார் கொடுக்க வரீங்க, உங்கள் புகாரை எடுக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த காவல்துறை சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு என்ன தீர்ப்பு நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னா அதை அவரே வாசிச்சுட்டு அதன் பிறகு அந்த புகாரை பெற்றுக்கொள்கிறார். அதில் என்ன இதுன்னு சொல்லலை, அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் நகலையும் கொடுக்கல. பிறகு இவங்க இங்கிருந்து கடந்து போய் அங்கே மாவட்ட கண்காணிப்பாளர், திருப்பூர் மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் எஸ்பி அவரை சந்திக்கிறாங்க, புகார் கொடுக்குறாங்க. அதே ஆன்சர் தான் அந்த எஸ்பியும் சொல்கிறாரு, நீங்கள் வந்து வீட்டில் ஜபம் பண்ணக்கூடாது. சரி, எங்களுடைய ஒரு கேள்வி இருக்கிறது, இதுக்கு காவல்துறை பதில் சொல்லுவார்களா இல்லை வருவாய்த்துறை பதில் சொல்லுமா? ஜபம் நடத்தக்கூடாது, ஜபம் வீட்டில் பிரேயர் நடத்துகிறாங்க, நீங்கள் நடத்தக்கூடாது என்று நீதிமன்றத்தில் நகல் இருக்கிறது. ஓகே, என் இடத்திற்குள் அத்துமீறி நுழைவதற்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருக்கிறதா? என் இடத்திற்குள் அத்துமீறி நுழைந்து என்னை ஒருத்தன் அடிக்க வரான், சண்டை போட வரான், சட்டையை பிடிக்கிறான், என் மனைவியை அசிங்கமாக பேசுகிறான், ஃபோர் ஆஃப் உமன்ஹரஸ்மெண்டில் வருது, இதற்கு நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு இருக்கிறதா? காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களே, காவல்துறை அதிகாரி அவர்களே, நாங்கள் கொடுக்க வந்த புகார் என்ன தெரியுமா, என் இடத்திற்குள்ள அவன் அத்துமீறி உள்ள வந்து என்னை மிரட்டுறான், ரெண்டாவது சட்டத்தை வயலேட் பண்ணி இந்த ஒரு கிராம சட்டத்தையே வந்து இவங்க துஷ்பமாக தூக்கி எறிஞ்சி ஒரு குடும்பத்தை, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை மதத்தின் அடிப்படையில் பிரித்து வைக்கிறாங்க, இது எவ்வளோ பெரிய குற்றம்! அதுக்கு அந்த ஊர் தலைவரும் துணை போயிருக்கிறார். இதை கேட்காத காவல்துறை, நீ ஏன் சமம் பண்றேன்னு கேட்குறேன்னா, இது எவ்வளோ ஒரு கொழுப்புதனம் இல்லை, எவ்வளோ ஒரு அதிகார வர்க்கம் இல்லை அதிகார திமுர் அல்லவா இது? உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? இந்த பாதிக்கப்பட்ட ஒரு புகார் கொடுத்தால் புகாரை வாங்கி கொண்டு இவர் இடத்திற்குள் யார் அத்துமீறி நுழைந்தாரோ இந்து முன்னணிக்கு காவல்துறை அதிகாரத்தை கொடுத்துருக்கிறீங்களா? சண்பரிவார் அமைப்புக்கு இப்படி போய் திருச்சபைகள் இருந்தால் நீங்கள் போய் கேள்வி கேட்கலாம், இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறீங்களா? அப்போ உங்களுடைய அதிகாரத்தின் அடிப்படையில் தான் இவர்கள் இப்படி அதிகார துஷ்பிரயோகம் செய்து கொண்டு இருக்கிறார்களா? கொழுப்பில் திமுறில் ஆடிக்கொண்டு இருக்கிறார்களா? நீங்க பாதிக்கப்பட்ட போது ஒரு புகார் கொடுக்க வந்தால் அந்த மாவட்ட கண்காணிப்பாளரே இப்படி சொன்னால் இவர் எங்க போய் நிற்பாங்க? அப்போ இல்ல வருவாய்த்துறையோ காவல்துறையோ இப்படி சபைகளை அத்துமீறி நடந்த சபைகள் நடத்தினாலோ இல்ல திருச்சபைகள் நடந்தாலோ இல்ல ஜப வீடுகள் நடந்தாலோ இன்னும் நீங்க போய் கேட்கலாம் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஆர்டர் இருக்கா? இதை கேட்க தெரியாத காவல்துறை, இதை தட்டி கேட்காம நீ ஏன் சபமன்றன் கேட்பதற்கு இந்த காவல்துறைக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. உடனடியாக இந்த மாவட்ட கண்காணிப்பாளர் இதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் உங்கள் மீது நாங்கள் பிரைவேட் கேஸ் போடுவோம், உங்கள் மீது மனித உரிமை மேலே வழக்கு பதிவு செய்வோம், உயர்நீதிமன்றத்தில் உங்களுக்கு வழக்கு செய்வோம், உங்கள் மேலே நாங்கள் புகார் கொடுப்போம், நாங்கள் விடவே மாட்டோம். ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்வதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? அந்த சட்டம் யார்? இவங்கன்னா நீதிபதிகளா?
இல்லை அந்த ஊராட்சி மன்ற தலைவர் நீதிபதியா, அங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்பினர்கள் நீதிபதிகளா, இல்லை உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்களா, இல்லை உச்சநீதிமன்ற நீதிபதிகளா, இவர்கள் யார் எங்களை ஒதுக்கி வைப்பதற்கு? அந்த அதிகாரத்தையும் அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? அப்போ உங்களால் அதை நீங்கள் இப்படி செய்யறதுனால தான் இப்படிப்பட்ட கண்டவர்கள்லாம் இப்படிப்பட்ட அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு ஒரு ஒரு குடும்பத்தையே ஒதுக்கி வைக்கிறார்கள், தீர்மானம் போடுகிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. காவல்துறை உடனடியாக அவர்களை கைது செய்யப்படணும். யாரெல்லாம் இவர்களுடைய இடத்திலிருந்து அத்துமீறி நுழைந்து இவர்கள் தொந்தரவு செய்தார்களோ அவர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்யப்படணும். இல்லைன்றால் உங்கள் மீது நாங்கள் வழக்கு தொடுவோம். நீங்கள் சென்னைக்கு வந்தாகணும் நாளைக்கு அப்புறம். உங்கள் மேலே மனித உரிமை மீறல் நடக்கும். இது இது அவங்க செய்த மனித உரிமை மீறல். மதத்தின் அடிப்படையில் கொடுமை நடந்திருக்கு. ஆர்டிகள் 17 சொல்கிறது, மதத்தின் அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில், இருப்பிடத்தின் அடிப்படையில் பிரிவினைகளை காட்டவே கூடாது. நீங்கள் எப்படி ஒதுக்கி வைக்கலாம் எங்களை? நீங்கள் யார்? உங்களுக்கு எந்த ரைட்ஸ் கொடுத்தது? அப்போ ஏன் இன்னும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை? உடனடியாக காவல்துறை பாதிக்கப்பட்ட போதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் உங்கள் மீது நாங்கள் புகார் கொடுப்போம். தமிழக முதலமைச்சர் தனிப்பிரில் புகார் கொடுப்போம். மனித உரிமை ஆணையத்தில் புகார் கொடுப்போம். இதுக்கு தீர்வு வர வேண்டும். இது யாரெல்லாம் அங்கே வந்து பிரச்சனை செய்தார்களோ, யாரெல்லாம் தீர்மானம் போட்டார்களோ, அந்த பஞ்சாயத்து தலைவர் உட்பட எல்லார் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இது கிறிஸ்தவ முறை இயக்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். நன்றி.